இந்த ஸ்பீக்கர் இங்க இருக்கு, இந்த ட்வீட் இங்க இருக்கு, ஆனா இவனோட மொத்த சப் ஃபுட்டிக்கு இருக்கு, இந்த மொத்த சவுண்ட் இங்க இருக்கும். கரெக்டா வாய்ஸ் எல்லாம் எல்லாங்கிறது எனக்கு மாதிரி பெரிய வித்தியாசம் இருக்கும். எப்படின்னா சவுண்ட் நீங்க பாக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு இடத்துல சவுண்ட் நீங்க பாக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். சப் ஃபுட்டி கீழ இருக்கும், பேஸ் இங்க கேக்கும், சில ஃப்ளூட் இங்க இருக்கும், சில சவுண்ட்ஸ் இங்க நிறைய சவுண்ட்ஸ் இங்க கேக்கும். நம்ம ஸ்டைல் பார்க்க போறதுல இத பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் அதிகமான கண்டென்ட் இவன் தான் பாட போறான். சோ அதனால பாத்தீங்கன்னா இந்த சவுண்ட் பாத்தீங்கன்னா இங்க ஃபோக்கஸ்டு தான் இருக்கும். இந்த ஃபோக்கஸ் இருக்கும்போது கரெக்டா உங்களுக்கு இங்க பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. இது லெஃப்ட்ல இருக்கும், லெஃப்ட் இங்க இருக்கும். என்னன்னா இந்த ஸ்பீக்கர் இங்க இருக்கு, இந்த ட்வீட்டர் இங்க இருக்கு, ஆனா இவனோட மொத்த சப் ஃபுட்டி கீழ இருக்கு, இந்த மொத்த சவுண்ட் இங்க இருக்கும். அதே மாதிரி ரைட் வரும்போது இங்க என்ன கேட்டீங்களோ அதே அளவு தான் இங்க இருக்கும். அதாவது லெஃப்ட் ரைட் ரெண்டாவது லெஃப்ட்ல இங்க பாயிண்டா கேக்குது சொல்லி விஷயம் இருக்கு. அதங்க வரும் பாருங்க அடுத்தது ரைட். இல்ல ரைட் இருக்கு, அந்த ரைட்ல எங்க பாயிண்ட் கேக்குதுங்க கரெக்டா, நீங்க அத பாருங்க. திரும்ப வைக்கிறேன் இந்த எண்ட்ல கரெக்ட் கேக்குதா? அதே மாதிரி இங்க இங்க பாருங்க, பக்கம் வந்து பாருங்க எங்க இருந்து இருக்குனு. லெஃப்ட் கிளியரா இந்த லெஃப்ட் எண்ட்ல இருக்கும். அதே மாதிரி ரைட் பாருங்க, இந்த எண்ட்ல கேக்குறாங்க. கரெக்ட், அந்த எண்ட்ல கேக்குது. கரெக்ட், ரைட் சென்டருக்கு தள்ளி இந்த எண்ட்ல இருக்கும். இந்த கரெக்ட்டா இந்த கார்னர்ல கேக்குற மாதிரி ரெண்டு ஒரே மாதிரி இருந்ததுனா சென்டர் கரெக்டா இருக்கும், ஸ்டேஜ் கரெக்டா இருக்கும். ஓகே ஓகே, தெரியுதுங்களா? அது கிளியரா இந்த இடத்துல கேக்குற மாதிரி இருக்கு. ஸ்பீக்கர் இந்த ஸ்பீக்கருக்குள்ளாரியே இந்த எண்ட்ல இருக்கும். இந்த எட்ஜ்ல கேக்குற மாதிரி இருக்கும். அந்த அக்யூரசி லெவல்ங்கிறது அது சென்டர் ஸ்பீக்கரே கிடையாது. ஆனா உங்களுக்கு கரெக்டா, அதாவது இந்த சென்டர், இது இந்த வண்டியோட சென்டர், இது இந்த சென்டர் கரெக்டா இருக்கும் பாருங்க. இந்த சிலைக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கும் பாருங்க. சென்டர் எல்லா சவுண்டங்களும் இருந்திருக்கும், கரெக்டாக இருந்திருக்கும், இங்க இருந்திருக்கும். அடுத்தது லெஃப்ட் சென்டர். இங்க எப்படி சென்டரா கேட்டீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ஸ்ட்ரைட் ரூம் பாருங்க, சென்டர் ரூம் பாருங்க. ரைட் சென்டர் கிடையாது. இந்த ட்ராக் பாத்தீங்கன்னா கரெக்டா எப்படி இருக்கும்னா சவுண்ட் நீங்க பாக்கலாம், எந்த அளவுக்கு பாக்கலனா கரெக்டா உங்க ஐ லெவலுக்கு ஈக்குவலா இருக்கும் பாருங்க. இந்த லெவல் தான் இருக்கும் சவுண்ட், நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த இடத்துல இங்க எல்லாம் இருக்கும் சவுண்ட்.
இந்த ஃப்ளூட் சவுண்ட் இருக்குங்களா, கரெக்டா ரைட்ல ஸ்டார்ட் ஆகி இதே லெவல்ல இங்க வந்து எண்ட் ஆகும் பாருங்க. டீடைலிங் பாருங்க, எவ்வளவு கிறிஸ்பா கேக்குது பாருங்க. ரெண்டாவது எல்லாமே முன்னாடி தான் இருந்திருக்கும், சில சவுண்டுங்க சில சவுண்டுங்க எல்லாம் கரெக்டா இருக்கும் கேட்டிருக்கோம். அதெல்லாம் வந்து பேஸும் ஸ்பீக்கரும் சேர்ந்த சவுண்ட் எல்லாம். ஆமா ஆமா, கரெக்டா வாய்ஸ் எல்லாம் எல்லாம் கரெக்டா இருக்கும். அந்த சவுண்ட வந்து கம்மி, பேஸ் கம்மி பண்ண கம்மி ஆயிடும் பாருங்க. அந்த டெப்த் கம்மி ஆச்சு பாருங்க, குறைஞ்சிச்சு பாருங்க. சப்போர்ட் பேஸ் உங்களுக்கு அவ்வளவு தூரம் கேட்டுருந்தது, சப்போர்ட் சேர்ந்து அவ்வளவு தூரம் உங்களுக்கு கேட்டுருந்தது. பேஸ் கம்மி பண்ணிட்டேன், இப்போ பேஸ் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் ரைஸ் பண்ண, பேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஏத்துறேன் பாருங்க, இந்த சவுண்டு கேளுங்க. கரெக்டா சென்டர்ல இருந்து அங்க சவுண்ட் கேக்குது. இப்போ இதுக்கு இது சம்பந்தம் இல்லை, பிளே இப்ப போன் தான் பிளேயர். கிடையாது நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த வாய்ஸ் கூடவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அந்த ட்ரிபிள் இருந்திருக்கும், எதுவுமே ஓவர்லேப் பண்ணல பாருங்க, ஈக்குவலாக இருந்திருக்கும். வாய்ஸும் இருக்கும், அந்த பேக்ரவுண்ட் அந்த ஸ்ட்ரிங் சவுண்ட்ஸும் உங்களுக்கு ஈக்குவலாக கேட்கும்.
மிச்ச மியூசிக் அதுக்கு வந்த மிச்ச மியூசிக் வந்ததுக்கு அப்புறம் கூட சவுண்ட் வந்துட்டே இருக்கு பாருங்க, கேட்டே இருக்கு பாருங்க. ஃப்ரண்ட் மீட்டர்லையும் ரியர்லையும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் சொல்ல போனால் ஒரிஜினல் ஆம்பில் ஒரு 5 சேனல் ஒரு 4 சேனல் வயரிங் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹை குவாலிட்டி வயரிங் தான் போட்டிருக்கோம். எடுத்து கம்ப்ளீட்டாக ஒர்க் முடிஞ்சுது, டெமோ முடிஞ்சுது, எல்லாமே பாய் டூனிங் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒர்க் முடிச்சோம். ஃபைனல் டச்சப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிட்டிங் பண்ண ரஃபிக் பை வந்து உள்ளே கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டுருக்காரு. இப்போ இந்த வந்து என்னென்ன ப்ராடக்ட் போட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருக்கேன். ஆடிசன் ஏபிகே 165 ரெண்டு செட் காம்பரன், அதுக்கு வந்து மிட்ட போட்டு ஃப்ரெண்டு 3 பண்ணியிருக்கோம், ஒரு 5 சேனல் 12 சேனல் ப்ராசர், ஒரு 4 சேனல். இதுக்கு சப்பு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து நல்ல பேஸ் நல்லா டைட்டாக வேணும் அப்படின்னாரு. நல்லா டைட்டாக கொடுக்குற மாதிரி ராக்வர்ட் P2 அப்படிங்கிற ஒரு பஞ்ச் நல்ல பஞ்ச் தள்ளுற மாதிரி ஒரு சப்பு கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இதில் 3A post எப்படி பண்ணியிருக்கோம், ஷூட்டர் பேக்கில் எங்கே இருக்குது, இது நம்ம ஒரு ஆடியோ டெமோ பார்த்ததுக்கப்புறம் வண்டி அனுப்பிடலாம். சில பேர் முடிஞ்சதுங்களா, ஓகே. அவர் கம்ப்ளீட்டாக அவர் ஆடியோ செக் பண்ணி அவர் ஃபுல்லாக ஃபிட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் செக் பண்ணிடலாம்ல, ஓகே சொல்லிட்டு நம்ம இதை போல வாங்க. ஒரு ஆடிசன் ஏபிகே 165 3-way காம்பரன் நம்ம 2-way மூலம் 3-way மூலம் அப்டேட் பண்ணலாம் பாருங்கள். இதில் ஒரு 12 சேனல் ப்ராசர் வச்சு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே வந்து ஆக்டிவ் பண்ணியிருக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 சேனல் ஒரு 4 சேனல். 5 சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 3-way ராக்ஃபோர்ட் P2 அப்படிங்கிற ஒரு டைட் பஞ்ச் வர மாதிரி சப் கொடுத்துருக்கோம். இப்போ இதில் ஒரு ஆடி கேட்க எனக்கு ஆசையாக இருக்குது, நம்ம ஆடியை கட்டலாம். எங்கே தொழாவர் எங்கே இருக்கிற எங்கே பேர், நான் அப்படியே இறங்கிட்டேன் வண்டியிலேருந்து. ஓகே நண்பர்களே, ரொம்ப ஒரே மழையாக இருக்குது, ஒர்க் பண்ணி முடிச்சு வேலைக்கு போகிறவங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க, ரெயின் கோட் போட்டுக்கோங்க, மறக்காமல் கரெக்ட் நேரங்களாம் வீட்டுக்கு போங்க, ஏன்னா நீ ஒரு 3 நாளைக்கு மழை இருக்குமாமா பாருங்கள். ஓகே, இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் அமுத்திடுங்க, அப்போ தான் நம்ம வீடியோ பார்க்க முடியும். நெக்ஸ்ட் சந்திப்போம். இந்த வண்டியை ஒரு ஆடியோ கேளுங்க, ஹெட்ஃபோனில் கேட்டு நீ உங்களால் என்ன கமெண்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். அதேமாதிரி நிறைய வண்டிக்கு வந்து இந்த மாதிரி அப்டேட் பண்ணோம், பிராண்ட் ஹெட்ஃபோன்ஸ் கேளுங்க, அப்போ தான் டீட்டெயிலிங்கான சவுண்ட் எஃபெக்ட் உங்களுக்கு கேட்கும். இது இளையராஜ சாங்ஸ் தான், நெக்ஸ்ட் சந்திப்போம், வர வேண்டிய சார். ஓகே பாய், தேங்க்யூ பாய். ஒரு நிமிஷம் ஒரே ஒரு சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், இந்த வண்டியோட ப்ராசரோட அந்த கெயின் கண்ட்ரோல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டத்துக்கு பக்கத்தில் அங்கே பாருங்கள், அந்த ப்ளூ கண்ட்ரோல் இருக்குது பாருங்கள், தெரியுதா? அது நல்லா பார்த்தா நான் கண்ட்ரோலில் வச்ச மாதிரி தெரியும், ஆனால் நார்மலாக பார்க்குறவங்க என்ன தெரியும்னா இந்த கிரெட்டாலேயே வந்து இந்த ஏசி கண்ட்ரோல் வர மாதிரி தான் வந்திருக்கிற மாதிரி தான் நினச்சிருவாங்க. ஏன்னா நம்ம மாட்டின அந்த சவுண்ட் மேஸ் அந்த 12 Pro கண்ட்ரோலோட அங்கே தான் இருக்குது. இது நம்ம வால்யூம் மாதிரியே நம்ம டவுன் பண்ணிக்கலாம், ஏற்றிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அது ஒன்று தான் மறந்துட்டேன், நல்ல வேலை ஞாபகம் வந்தது. பாய்.